காய்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு பொடி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 8-10 காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. காய்ந்த மிளகாயை நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வாசனைக்காக இதில் ட்ரை கறி லீவ்ஸை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண எல்லா பொருட்களையும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் இப்போ ஒரு கைப்பிடி துவரம் பருப்பை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ துவரம் பருப்பு எடுத்த பிறகு ஒரு கைப்பிடி உளுந்தை சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ண எல்லா பொருட்களையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் சேர்த்துட்டு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிக்க வேண்டாம், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டாலே போதும். பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாதம்ல நெய் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்குது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேஸ்டியான பருப்பு பொடி சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.